வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜி சிவம்ஸ் கிச்சனில் நம்ம பெருங்காயத்தை எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கடையில் வாங்கினேன் கட்டி பெருங்காயம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தான் பிரித்து எடுக்கிறேன். இப்போ எனக்கு ஹார்டாக இருக்குது, ஸோ அதை பிக்கக்கூட முடியல. அதனால் ஃபஸ்ட்டு அதை எப்படி அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறதுங்கிறதை பார்ப்போம். ஒரு வனலை எடுத்து அதில் இந்த கட்டி பெருங்காயத்தை அப்படியே போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் திருப்பி திருப்பி போட்டுட்ருங்க. 3-4 மினிட்ஸ் ஆகும், ரொம்ப ஜாஸ்தி தீயை வச்சுடாதீங்க. 3-4 மினிட்ஸில் நல்லா நெகிழ்ந்து வருது பாருங்க. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஆறுனதும் கைப்பொறுக்கிற சூட்டில் சின்ன சின்ன பீசஸாக நம்மளே கையால் பிச்சு போடலாம். இப்போது இதை சின்ன சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டிருக்கேன், பிச்சு போட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டேன். இப்போ திரும்ப என்ன பண்ணுவோம், கேஸை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் பரட்டுவோம். லேசாக பரட்டிகிட்ருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கிற பீஸு, நீங்கள் நேரம் ஆக ஆக கொஞ்சம் 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 கொஞ்சமாக புசு புசு புசுன்னு ஒப்பி வந்துடும். நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு பரட்டுவோமே, அப்படியே மீடியம் ஃப்ளேமில் பரட்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசு புசுன்னு ஒப்பி வர்றது நல்லா தெரியும். வீடு ஃபுல்லாக ஒரே பெருங்காய வாசனையாக இருக்கும். எனக்கு 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் அந்த கரண்டியால் நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும், பசுக்கன்னு உள்ளே போயிடும் கரண்டி. ஸோ இப்போ தான் கரெக்டான இது. ஸோ இந்த சமயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 10-15 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நீங்கள் கையால் கூட தொட முடியாது, ஆற விட்டுருங்க. இப்போ எனக்கு 15 நிமிஷம் ஆகிடுச்சு இது ஆறுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி போயிருக்கு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிவிடுவோம். நைஸாக வந்துடும் பொடியாக, நான் காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், நல்லா சூப்பர் நைஸாக பெருங்காய பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேயா? நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு அவசியம் சொல்லணும். லைக் பட்டனையும் அமுத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.